हाय व्यूवर्स ये चेनल के मुद्दे मिले वर्गी उन्हें लाइक पड़ूंग शेयर पड़ूंग सब्सक्राइब पड़ूंग पकड़ बेल पटी मरकाम प्रेस पड़ूंग वांग पाकल नम्बर टापिक वह कल नम्बर पाकपरना पुणर्ची वह पाकपर इल ऐल आलरे नम्बर चेनल वह पाती स्टाडर्ड सिक्स सेवन एय्त तमिल बुक वोटर अद मट स्टाडर्ड नयत वह पाती इल ऐल वाई नम्बर इनो इल ऐल वो मुझे अड़ क्लास इल एट नम्बर पाकल पाकलमा कर्कंडच पाटेट मरकाम और लाइक पड़ूंग शेर पड़ूंग सब्सक्राइब पड़ूंग सरिया पाकल पुणर्ची रोम मुख्यमंत्री टापिक टापिक पाती टेन बीसल नमक पाती फाइव क्वेश्चन कंपा नमक रोम ईसान टापिक पाकल नई मोली वर मोल पत नम पाकल तमिल इंडक सेर्वर्ची पांगर्चीना नमक वो केल तमिल இரண்டு அல்லது அவற்றிற்கு மேற்பட்ட சொற்கள் சேர்வதுதான் புணர்ச்சி எனப்படும். ஒரு சொல்லோடு ஒட்டுகளோ இன்னொரு சொல்லோ இணையலாம். ஒரு சொல்லோடு ஒட்டுகளோ இன்னொரு சொல்லோ இணையலாம். அவ்வாறு இணையும் போது ஒளி நிலையில் மாற்றங்கள் நிகழ்வதுண்டு. மாற்றம் இல்லாமல் சேர்வதுண்டு. பார்த்துக்கோங்க. அதாவது என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஒரு சொல்லோடு ஒரு ஒட்டுகளோ இன்னொரு சொல்லோ இணையும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒளி நிலையில் வந்து மாற்றங்கள் வந்து நிகழ்வதுண்டு. ஒரு சிலதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாற்றங்கள் வந்து இல்லாமலும் சேர்வதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. முதலில் நிற்கும் நிலைமொழியோடு அதை தொடர்ந்து வரும் வருமொழி இணைவதை புணர்ச்சி என்கிறோம். பார்த்துக்கோங்க, இது தாங்க நிலைமொழி. சரியா, நிலைமொழியோடு அதை தொடர்ந்து வரும் வருமொழி இணைவதைத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா புணர்ச்சின்னு சொல்கிறாங்க. சரியா, அடுத்து பார்க்கலாம். புணர்ச்சியில் நிலைமொழியின் இறுதி எழுத்தை பொறுத்து உயிரீறு மெய்யீறு எனவும் வருமொழியின் முதல் எழுத்தை பொறுத்து உயிர் முதல் மெய் முதல் எனவும் பிரிக்கலாம். பார்த்துக்கோங்க, இதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வச்சு தான் உங்களுக்கு வந்து இந்த டேபிள் வந்து உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பாருங்கள், புணர்ச்சியில் நிலைமொழியின் இறுதி எழுத்து இதாங்க நிலைமொழியோட இந்த இறுதி எழுத்து பாருங்கள். நிலைமொழியின் இறுதி எழுத்தை பொறுத்து தான் உயிரீரும் மெய்யீரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வருமொழி இருக்குல்ல, அதாவது கூட்டலுக்கு அடுத்து வருதுல்ல, இதுதான் வருமொழி. இந்த வருமொழியில் உள்ள முதல் எழுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது கீழே இருக்கு பாருங்கள். வருமொழியில் உள்ள முதல் எழுத்து வந்து பார்த்திங்கன்னா அதை பொறுத்து தான் உயிர் முதல் நொனு மெய் முதல் எனவும் நம்ம வந்து பிரிக்க முடியும்னு சொல்லி அழகாக வந்து சொல்கிறாங்க. இதை தாங்க உங்களுக்கு கீழே வந்து அழகாக டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும், பார்க்கலாம் வாங்க. புணர்மொழியின் இயல்பு, புணர்மொழியின் இயல்பு. சரியா, பார்க்கலாம். எழுத்து வகையால் சொற்கள் நான்கு வகைப்படும் கேட்கலாம். எழுத்து வகையால் சொற்கள் எத்தனை வகைப்படும் கேட்டாங்கன்னா நான்கு வகைப்படும். எதுக்குங்க, உயிரீறு மெய்யீறு உயிர் முதல் மெய் முதல். சரியா, இதில் அந்த உயிரீரும் மெய்யீரும் வந்து பார்த்தீங்கன்னா எதை பொறுத்து அமையும், நிலைமொழியை பொறுத்து அமையும். அதாவது கூட்டலுக்கு முன்னூட்டி உள்ள எழுத்து. சரியா, இந்த ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டலுக்கு முன்னூட்டி உள்ள எழுத்து. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உயிர் முதலும் மெய் முதலும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டலுக்கு அப்புறம் உள்ள முதல் எழுத்து. சரியா, இதை வச்சு எப்படி கண்டுபிடிக்காங்க வந்து பாருங்கள். உயிரினா எப்படி சொல்கிறாங்கன்னா பாருங்கள், கலை கூட்டல் அழகுன்னு இருக்கா, இந்த லையின் இருக்கா, அந்த லையை வந்து எப்படி பிரிப்பீங்க நீங்கள்? எல், ஒரு நிமிஷம், லையை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம்? எல் கூட்டல் ஐ. சரியா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, எல் கூட்டல் ஐ. சரியா, அப்போ இந்த நிலைமொழியில் வந்து பார்த்திங்கன்னா இறுதி எழுத்தை பொறுத்து தான் உயிரீருன்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ எல் கூட்டல் ஐன்னு சொல்லி பிரிப்பீங்க. கடைசியில் இதில் வந்து என்ன எழுத்து நமக்கு வந்து வருது, ஐங்கிறது ஒரு உயிர் எழுத்து. அப்போ இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா உயிர் ஏறுன்னு சொல்கிறாங்க. சரியா, அடுத்து வந்து பாருங்கள், மண் கூட்டல் குடம். மண் இன்னுங்கிறது புள்ளி வச்சு எழுத்து, புள்ளி வச்சு எழுத்துனாலும் என்னது, மெய் எழுத்து. சரியா, அப்போ இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மெய் ஏறுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா, அடுத்து பார்க்கலாமா. உயிர் முதல், இது ரொம்ப ஈஸிங்க. வாழை கூட்டல் இலை, பாருங்கள் ஈங்கிறதே உங்களுக்கு உயிர் எழுத்துன்னு தெரியும் உங்களுக்கு. அப்போ இது வந்து உயிர் முதல். சரியா, அடுத்து வந்து பார்த்துக்கோங்க மெய் முதல்லாம் பாருங்கள் வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து நீங்கள் பிரிப்பீங்க, இம் கூட்டல் ஆதான் வந்து என்னது உங்களுக்கு, ம. இம் கூட்டல் ஆதான் வந்து உங்களுக்கு வந்து ம. அப்போ இதில் மெய் எழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா, சாரி, வருமொழியில் வந்து பார்த்திங்கன்னா முதல் எழுத்து தான் பார்க்கணும்னு சொல்லியிருக்கு. முதல் எழுத்து வந்து என்னது, இதுதான் முதல் எழுத்து. அப்போ இம்முங்கிறது மெய் முதல்,
இம் மெழுத்து. ஓகேவா? இதே இது நிலைமொழியில் வந்து பார்த்தீங்கன்னா இறுதி எழுத்து பார்க்கணும். லையை வந்து எப்படி வந்து நீங்கள் பிரிப்பீங்க, நம்ம எப்படி வந்து பிரித்தோம், இல் கூட்டல் ஐன்னு பிரித்தோம். அப்போ இறுதி எழுத்து வந்து என்னது? ஐ. மண் கூட்டல் குடம். அப்போ இந்த இறுதி எழுத்தை தான் பார்க்கணும்னு சொல்லியிருக்கு. நம்ம இன் நம்ம வந்து பிரிக்க மாட்டோம். இன்னுங்கிறது உங்களுக்கு வந்து என்ன தெரியும், மெய் எழுத்துன்னு தெரியும். அதனால் இதை வந்து மெய் ஈறு டைரெக்டாக போட்டுடலாம். சரியாங்க? இந்த லை எப்படி பிரிச்சோன்னு புரிஞ்சிருச்சுல உங்களுக்கு, இல் கூட்ட லை. அப்போ இறுதி எழுத்தை தான் நம்ம வந்து பார்க்கணும். இறுதி எழுத்துக்கு என்பது ஐ. இன்னொரு தடவை இதை எழுதுகிறேன், இல் கூட்டல் ஐ. இதில் ஐங்கிறதான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இறுதி எழுத்து. சரியா? அடுத்து வந்து பாருங்கள், உயிர் முதல். அப்போது கூட்டலுக்கு அப்புறம் உள்ளது வருமொழியில் உள்ள முதல் எழுத்தான் வந்து பார்க்கணும். வருமொழிக்கு உள்ள முதல் எழுத்து வந்து எனது டைரெக்டாகவே உயிர் எழுத்துருக்கு. அப்போ இது வந்து உயிர் முதல். அடுத்து வந்து பாருங்கள், மரம். மேவ் எப்படி பிரிப்பீங்க, இம் கூட்டல் ஆ. இம் கூட்டல் ஆ தான் என்னது உங்களுக்கு வந்து என்னது, இம் கூட்டல் ஆ தான் மே. சரியா? அப்போ வருமொழியில் வந்து முதல் எழுத்தை தான் பார்க்கணும். முதல் எழுத்து வந்து என்னது, இம். அப்போ மெய் முதல். மேலும் இப்புணர்ச்சியை நிலைமொழி இறுதி எழுத்து வருமொழி முதல் எழுத்து அடிப்படையில் நான்காக பிரிக்கலாம். பார்த்துக்கோங்க. மேலும் இந்த புணர்ச்சியை வந்து பார்த்திங்கன்னா நிலைமொழியின் இறுதி எழுத்து வருமொழியின் முதல் எழுத்து அடிப்படையில் நான்காக பிரிக்கலாமா, இன்னும் நான்காக பிரிக்கலாமா. சரியா? பார்க்கலாமா? பாருங்கள், அதை என்ன சொல்கிறாங்கன்னா உயிர் முன் உயிர், உயிர் முன் உயிர். அப்போது இந்த உயிர் வந்து பார்த்திங்கன்னா நிலைமொழியில் உள்ள இறுதி எழுத்து. இந்த இதில் இருக்க ஆரோ போட்டு காமிக்க பாருங்கள். இந்த பின்னாடி உள்ள உயிர் வந்து பார்த்திங்கன்னா வருமொழியில் உள்ள முதல் எழுத்து. இதை வைத்து அடிப்படையாக நான்காக பிரிச்சுருக்காங்க. என்னதெல்லாம்? உயிர் முன் உயிர், உயிர் முன் மெய், மெய் முன் உயிர், மெய் முன் மெய். இதே கான்செப்ட் தாங்க, புரிஞ்சுக்கோங்க. நிலைமொழியில் வந்து இறுதி எழுத்து, வருமொழியில் வந்து முதல் எழுத்து, அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள். சரியா? அப்போது நிலை இதை வந்து உங்களுக்கு வந்து இதை கொடுத்து கேட்பாங்க. மணியடி என்பது எந்த புணர்ச்சியில் வரும்னு பார்த்தீங்கன்னா உயிர் முன் உயிர். இதை நீங்கள் பிரித்து எழுதும் போது ஆன்சர் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து போடணும். இப்போ மணி அடியை வந்து எப்படி பிரிச்சுங்க பாருங்கள். மணி கூட்டல் அடி, மணி கூட்டல் அடி. இந்த நீயை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி பிரிப்போம், இன் கூட்டல் ஈ, இன் கூட்டல் ஈன்னு பிரிப்போம். அப்போது கூட்டலுக்கு முன்னூற்றி உள்ள எழுத்து வந்து என்னது, நிலைமொழி. கூட்டலுக்கு அப்புறம் உள்ள எழுத்து என்னது, வருமொழி. அப்போ நிலைமொழியில் எந்த எழுத்து பார்க்கணும், இறுதி எழுத்து. வருமொழியில் எந்த எழுத்து பார்க்கணும், முதல் எழுத்து. அதாவது நீங்கள் அந்த எழுத்தை வந்து பிரித்தீங்கன்னா கடைசி எழுத்து. ஓகேவாங்க? அதுமாதிரி வருமொழியில் வந்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே விட்டணும். உயிரெழுத்து இல்லாமல் உங்களுக்கு வந்து எழுத்துக்கள் இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து பிரிக்கும் போது உள்ள முதல் எழுத்தை தான் நாம் வந்து பயன்படுத்த வேண்டும். சரியா? இப்போ அடுத்து சொல்கிறேன் பாருங்கள், புரியும் பாருங்கள் உங்களுக்கு. உயிர் முன்மை. சரியா? உயிர் முன்மை இதை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த இருக்கு பாருங்கள். அப்போ இது வந்து என்னது, நிலைமொழியில் உள்ள உயிரெழுத்து. இப்போ பாருங்கள், பனிக்காற்று. பனிக்காற்று எப்படி பிரிச்சிருக்காங்க, பனி கூட்டல் காற்று. அப்போ நீயை நம்ம வந்து எப்படி வந்து பிரிக்கலாம், இன் கூட்டல் ஈ. நீயை நம்ம வந்து எப்படி பிரிக்கலாம், இன் கூட்டல் இன் கூட்டல். அப்போ நிலைமொழியில் இறுதி எழுத்து வந்து என்னது உங்களுக்கு, உயிர்னு கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? அப்போ வருமொழியில் வந்து முதல் எழுத்து தான் நம்ம வந்து பார்க்கணும். காவை நம்ம வந்து எப்படி நம்ம வந்து பிரிப்போம், இக்கு கூட்டல் இக்கு கூட்டல் ஆ. இக்கு கூட்டல் ஆ தான் உங்களுக்கு என்னது, கா. அப்போ வருமொழியில் முதல் எழுத்தான் பார்க்கணும். வருமொழியில் முதல் எழுத்துலேருந்து புள்ளி வச்ச எழுத்து. அப்போ புள்ளி வச்ச எழுத்துல என்னது, மெய் போட்டிருக்காங்களா? இதே மாதிரியே தான் அடுத்து ஆளிலையே எப்படி பிரிச்சுக்காங்க பாருங்கள். ஆள் கூட்டல் இலை, ஆள் கூட்டல் இலை. இது ஈஸியாக பார்த்தோமே சொல்லிடலாம். இல் என்பது உங்களுக்கு வந்து என்னது, புள்ளி வச்ச எழுத்து. அப்போ மாற்றமே இல்லை. அப்போ மெய் தான் நிலைமொழியில் வந்து இறுதி எழுத்து. அதை கொடுத்தாச்சு. ஓகே, டன். சரியா? அடுத்து பின்னாடி வந்து பாருங்கள், மெய் முன் உயிர். மெய் முன் உயிருங்க பாருங்கள், கூட்டலுக்கு அப்புறம் பாருங்கள் வருமொழியில் ஒரே எழுத்து ஈ, உயிரெழுத்தாகவே கொடுத்துட்டாங்க. அப்போ மெய் முன் உயிர். அடுத்து வந்து பாருங்கள், மரக்கிளை. மரம் கூட்டல் கிளைன்னு நம்ம வந்து பிரிப்போம். மரம் கூட்டல் கிளை. அப்போ இதில் இம்முங்கிறது மெய் எழுத்துன்னு தெரிஞ்சு போச்சு கூட்டலுக்கு முன்னாடி. அப்போ மெயின் நமக்கு வந்து தெரியும். அடுத்து கூட்டலுக்கு அப்புறம் வருமொழியில் பார்க்குறதுக்கு நம்ம கீன் இருக்குது. கீயை நம்ம எப்படி பிரிப்போம்னா, இக்கு கூட்டல் ஈன்னு நம்ம வந்து பிரிப்போம். அப்போ வருமொழியில் வந்து முதல் எழுத்தை தான் பார்க்கணும். முதல் எழுத்து வந்து என்னது, இக். அப்போ இதுவும் மெய் தான். அப்போ மெய் முன் மெய். உங்களுக்கு புரிஞ்சாங்க? ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா?
அப்போ ரெண்டு இருக்கு பார்த்துக்கோங்க, உயிரீறு மெய்யீறு, உயிர் முதல் மெய் முதல். அடுத்து உயிர் முன் உயிர், உயிர் முன் மெய், மெய் முன் உயிர், மெய் முன் மெய். சரியா? எழுத்து வகையால் சொற்கள் எத்தனை வகைப்படும் கேட்டாங்கன்னா நான்கு வகைகள். அதே மாதிரி இந்த நிலைமொழியின் இறுதி எழுத்தையும் வருமொழி முதல் எழுத்தையும் அடிப்படையில் கொண்டு மேலும் நான்காக பிரிக்கலாம்னு கேட்டாங்கன்னா அது என்னதுலான்னா உயிர்முன் உயிர், உயிர்முன்மை, மெய்முன் உயிர், மெய்முன் மெய். சரியாங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்கலாமா, இயல்பு புணர்ச்சி நம்ம வந்து பார்க்கலாம். இயல்பு புணர்ச்சியும் விகார புணர்ச்சியும் நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? புணர்ச்சியில் நிலைமொழியும் வருமொழியும் அடையும் மாற்றங்களின் அடிப்படையில் புணர்ச்சியை இருவகைப்படுத்தலாம். பாருங்கள், புணர்ச்சியில் நிலைமொழியும் வருமொழியும் பார்த்தீங்கன்னா மாற்றங்கள், ஒரு சில காரணங்களால் மாற்றங்களின் அடிப்படையில் புணர்ச்சியை வந்து இருவகையாக நம்ம வந்து பிரிக்கிறோமா. எதனால்? நிலைமொழியும் வருமொழியும் மாறுறதுனால. அப்போ புணர்ச்சியின் போது மாற்றங்கள் எதுவுமின்றி இயல்பாக புணர்வது தான் இயல்பு புணர்ச்சி. புணர்ச்சியின் போது எந்த மாற்றமும் இல்லாமையே சேர்ந்துச்சுன்னா அதுதான் இயல்பு புணர்ச்சி. அதுக்கு அடுத்துக்கடுத்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், வாழை கூட்டல் மரம் அப்படியே சேர்த்து எழுதியிருக்காங்க பாருங்கள். வாழை மரம், செடி கூட்டல் கொடி, செடி கொடி, மண் கூட்டல் மலை, மண் மலை. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இயல்பு புணர்ச்சி. எந்த மாற்றமே ஏற்படவில்லை நிலைமொழியிலும் சரி வருமொழியிலும் சரி. ஓகேவா? அடுத்து பார்க்கலாம், புணர்ச்சியின் போது ஏதேனும் மாற்றம் நிகழ்ந்தால் அதே விகார புணர்ச்சி எனப்படும். பாருங்கள், புணர்ச்சியின் போது ஏதேனும் மாற்றங்கள் நிகழ்ந்தால் அதுதான் விகார புணர்ச்சி. இந்த மாற்றம் வந்து மூன்று வகைப்படும். சரியா? மாற்றம், அதாவது விகார புணர்ச்சியில் வந்து இந்த மாற்றங்கள் வந்து மூன்று வகைப்படும். அது என்னதுலாங்கிறது பார்க்கலாம், தோன்றல், திரிதல், கெடுதல். இந்த மூன்று தாங்க விகார புணர்ச்சியில் வரும். சரியா? தோன்றல், திரிதல், கெடுதல் பார்க்கலாமா. தோன்றலுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், நுழைவு கூட்டல் தேர்வு, நுழைவு தேர்வு. இத்து வந்திருக்கா? அப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தோன்றல் புணர்ச்சி, தோன்றல் விகார புணர்ச்சி. சரியா? அடுத்து கல்லூரி கூட்டல் சாலை, கல்லூரி சாலை. இச்சுங்கிறது வந்திருக்கா? அப்போ இதுதான் தோன்றல் விகார புணர்ச்சி. அடுத்து வந்து பாருங்கள், திரிதலுக்கு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க, பல் கூட்டல் பசை, பற்பசை. அந்த இல்லுங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இற மாதிரி இருக்கா? இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா திரிதல்னு சொல்கிறாங்க. அப்படியே அந்த எழுத்து வந்து வேறு எழுத்தாக மாறும், இல் வந்து இறா மாறுறது. அடுத்து வந்து பாருங்கள், கெடுதல் விகாரம் பண்ணிச்சு எடுத்துக்காடு கொடுத்துருக்காங்க, புறம் கூட்டல் நானூறு. இதில் இம்முங்கிறதே பாருங்கள் எடுத்திருப்பாங்க, இதை தான் கெடுதல் புணர்ச்சி. அந்த வார்த்தை அதாவது என்னென்னா அந்த ஒரு எழுத்தே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாங்கன்னா அதான் என்ன சொல்கிறாங்கன்னா கெடுதல் விகார புணர்ச்சின்னு சொல்கிறாங்க. புறம் கூட்டல் நானூரை இம்மை எடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன வரும், புற நானூறு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். விகார புணர்ச்சி, விகார புணர்ச்சியில் என்னதெல்லாம் வரும், தோன்றல், திரிதல், கெடுதல். ஓகேவா?